Assalamualaikum students. Example 2.9. So in the summary read panni pathinga or gal vandu or 446 page ulla or book vandu read pandranga seringa avanga enna pandranga already vandu 271 pages vandu mudichitanga meedhi remaining ulla page 1 week la mudikira irundha avanga oru naalukku ethana pages read pannanum appdi question ketukanga seringa nalla mandra kudadhu avanga meedhi remaining page evlo naala mudikiruma 1 week la mudikiruma okay finishing time pathinga finishing time அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க டைம் வந்து 1 week is called as 7 days 7 days ல அவங்க முடிக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க எத்தனை டே எத்தனை வந்து பேஜஸ் வந்து முடிக்கணும் அப்படி வந்து நமக்கு சம்மல வந்து கேக்குறாங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான சம் தான் அப்ப இங்க பாத்தீங்க வந்தீங்கன்னா அப்போ நான் x ன்னு எழுதுறேன்னா number of pages reading per day அவங்க ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய பேஜஸ் கவுண்டிங்கோட எண்ணிக்கை வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்ப மீதி ரிமைனிங் பேஜ் பாத்தீங்கன்னா நான் ரிமைனிங் பேஜ் எடுத்துக்கிறேன் ரிமைனிங் பேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் இதை சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் வச்சுமா ஸோ இது 5 வரும் ஸோ இங்க ஒரு 14 இங்க ஒரு 3 ஆ நமக்கு மாறும் ஆன்சர் 7 1 ஸோ 175 பேஜஸ் வந்து அவங்க படிக்கணும் சரிங்களா இன்னும் 175 பேஜஸ் படிக்கிறதுக்கு நமக்கு 2+7 டேஸ் இருக்கு அப்போ ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணுங்க ஈக்குவல் மெத்தட்ல போடலாம் ஆனா எப்படி போடுறேன்னு பாத்துங்க ஸோ நமக்கு 7 டேஸ் இருக்கு அப்புறம் நமக்கு நம்பர் ஆஃப் பேஜ் வந்து நமக்கு எக்ஸ் இருக்குதுனால அப்போ 2 7 x = 75 போடலாம் அப்போ நமக்கு வந்து கரெக்டா இவ்வளவு பேஜஸ் படிச்சாங்கன்னா 7 டேஸ்ல முடிச்சிடுவாங்க ஆனா அதுக்கு அதிகமான பேஜஸ் படிச்சாலும் என்ன பண்ண முடியும் அவங்களால வந்து அந்த 1 வீக் முன்னாலே முடிக்க முடியும் அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன் மறந்துட கூடாது சரிங்க கண்டிஷன் புரியுதா பாருங்க அவங்க வந்து ஆக்சுவலா என்ன பண்ணலாம்னா 7x ஈக்குவல் டு 175 போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா x உடைய வேல்யூ எப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 175 டிவைட் பை 7 வரும் 17 is 7 சோ வாட் இஸ் ஆன்சர் 27 சோ 14 இஸ் ரிமைனிங் 5 டு 5 டைம்ஸ் 35 ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 25 பேஜஸ் வரும் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க 25 பேஜஸ் படிச்சாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க 7 டேஸ் அந்த புக்கு முடிச்சிடுவாங்கன்னா 25 பேஜஸ் அதிகமா படிச்சாலும் என்ன பண்ணுங்க வித்தின் 1 வீக் முன்னாலே என்ன பண்ணுவாங்க அவங்க முடிக்க முடியும் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கா நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஷி ஷுட் ரீட் பெர் டே டு கம்ப்ளீட் ரீடிங் த புக் வித்தின் எ வீக் அந்த வீக்கோ அந்த வீக்குள்ளேயே முடிக்கும் சரிங்க அப்போ என்ன பண்ணுறது கிரேட்டர் தென் போடுறது மூலமா எக்ஸ் வந்து இந்த 25 விட அதிகமா இருந்தா அந்த வித்தின் அந்த வீக்கு முன்னாலே என்ன பண்ண முடியும் அந்த புக்கை வந்து முடிக்க முடியும் அப்படிங்க எக்ஸ் ஆன்சர் அப்படிங்க அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 175 டிவைட் பை 7 போடுங்க ஸோ இதே ரிசல்ட் வரும் 177 2 7 14 இது ரிமைனிங் 3 வரும் 5 7 35 வரும் அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 25 அவன் கண்டிப்பா அந்த கேர் வந்து 25 பேஜோ அல்லது அதுக்கு அதிகமான நீங்க பேஜஸ் ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அந்த புக்கை வந்து வித்இன் 1 வீக்ல முடிக்க முடியும் கேர் ஷுட் ரீ அட்லீஸ்ட் 25 பேஜஸ் பெர் டே இந்த பொண்ணு வந்து குறைஞ்சது 25 பக்கம் படிக்கணும் 25 பக்கம் படிச்சாங்கன்னா எல்லாரும் முடிச்சிடலாம் 25 பக்கத்துக்கு மேல படிச்சா நம்ம வந்து 7 டேஸ்ல முடிக்க முடியும்